ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. வாக்காளர் சிறப்பு முகாம் வரும் 31 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. 30 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வங்கி மோசடி வழக்கில் ராபின் மெயின் குற்றவாளி என சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு. ஆரணி அருகே நிலத்தகராறில் ஊராட்சி மன்ற தலைவர் அடித்து கொலை, காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகை. தமிழகத்தில் முதன்முறையாக விழுப்புரம் தனியார் கல்லூரியில் நவீன தொழில்நுட்ப கற்பித்தல் முறை அறிமுகம். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 2வது நாளாக உண்ணாநிலை. விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு ஊழியர்கள் அஞ்சலி. திண்டுக்கல் அருகே பள்ளப்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல். திருவள்ளூர் அருகே வெங்கத்தூரில் அதிமுக நிர்வாகி வீட்டில் நிறுத்தியிருந்த மகிழுந்துக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு. மகாராஷ்டிராவில் சிறைக்குள் தானியங்கு இயந்திரம், கைதிகளுக்கு பணம் எடுக்கும் அட்டைகள் வழங்கி புதிய வசதி அறிமுகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணி 184 ஓட்டங்கள் குவிப்பு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.